சிறுமி ராணி மரியாவின் மேல் நிலை கல்விக்கான விடுதி வாழ்க்கை அது. அருள் சகோதரிகளின் மேற்பார்வையில் இருந்த விடுதி வாழ்க்கை அது. அந்த சகோதரிகளின் பக்தி மிகு வாழ்க்கையை அதே பயபக்தியோடும் முன்னுதாரண ஞான வாழ்வோடும் காலம் தவறாத கால அட்டவணையோடும் பண்பட்ட பள்ளி பாடங்களோடும் பின்பற்ற முயன்றார் சிறுமி மரியா. அந்த விடுதி வாழ்க்கையின் ஓட்டத்திலே அதை நடத்திய அருள் சகோதரிகளின் ஞான வாழ்க்கையால் கொஞ்சம் கொஞ்சமாக கவரப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த விடுதி வாழ்க்கையில் தான் இறை அழைத்தல் என்ற ஞான விதை மரியாவின் இதயத்தில் முளைவிட ஆரம்பித்தது. ஆம், இறை அழைத்தல். அந்த அழைப்பின் மெல்லிய குரலை தனது மேல்நிலை படிப்பின் இறுதி ஆண்டின் விடுதி வாழ்க்கையிலேயே உணர ஆரம்பித்தார் இளைய மரியா. துறவர அர்ப்பண வாழ்வின் ஈர்ப்பு உள்ளுக்குள் உந்தப்பட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டார். மனதில் இருத்தி சிந்தித்துக் கொண்டார். தொடர் சபத்தின் மூலம் பக்குவப்படுத்திக் கொண்டார். ஒரு நாள் அந்த துறவர ஈர்ப்பை பற்றி தனது தங்கை செல்மிப்பாலிடம் பகிர்ந்து கொண்டார். பகிர்ந்து கொண்டவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டாள் அந்த தங்கை. ஆம், அதே ஈர்ப்பை அந்த தங்கையும் வெளியிட்டாள். நானும் ஓர் அருள் சகோதரியாக வாழ்வை அர்ப்பணிக்க இருக்கிறேன். பிறகென்ன, இணைந்து கொண்டன அந்த இரண்டு அழைப்புகளும். இரண்டுமே அருகாமையில் இருந்த கான்வென்டை அவ்வப்போது மையம் கொண்டன. அச்சகோதரிகளோடு தங்களது அழைப்பை பற்றி மனம் விட்டு பேசின. விடுமா அந்த அருகாண்மை சபை? வந்து வாய்த்த வள்ளமான தேவ அழைப்புகளை வாஞ்சையோடு அணைத்துக் கொண்டது. அந்த சபைதான் பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் சபை. பின்னாளில் ராணி மரியாவை ஒரு அருளாளராக, ஏன் ஒரு புனிதையாக பெறப்போகிற FCC சபை. ஆனால் அந்த அழைப்பை பற்றி வீட்டிலே பேச இரண்டு பேருக்குமே தயக்கம் இருந்தது. பிறகு என்ன செய்தார்கள் அந்த அக்கா தங்கைகள்? கடவுளோடு கரைந்து வாழும் எவரும் கட்டாயமாக கவரப்படுகிறார், இயல்பாகவே இழுக்கப்படுகிறார். எதற்காக நீ தயாரோ அதற்காகவே நீ கவர்ந்திழுக்கப்படுகிறாய். அழகு பார்ப்பவரின் அகக்கண்களில், அழைப்பு கேட்பவரின் அகக்காதுகளில். ஆண்டவன் எப்போதும் நேரடியாக தோன்றி அருங்காட்சி தந்து அழைக்கிறதில்லை. அற ஒழுக்க பணிகள் வழியாகவே அவர் அழைக்கிறார். உலகத்தின் மிக பெரிய தேவையும் உள்ளத்தின் மிக பெரிய மகிழ்ச்சியும் சந்திக்கும் இடமே இறை அழைத்தல்.